அடிக்கடி கை கழுவுவது. அடிக்கடி கை கழுவுவது. அனைவரின் ஆயுள் கூட்டும். அனைவரின் ஆயுள் கூட்டும். அடிக்கடி கை கழுவுவது. அடிக்கடி கை கழுவுவது. அனைவரின் ஆயுள் கூட்டும். அனைவரின் ஆயுள் கூட்டும். கொரோனா தடுப்பூசி போடுங்கள். கொரோனா தடுப்பூசி போடுங்கள். நோயை வெல்லுங்கள். நோயை வெல்லுங்கள். கொரோனா தடுப்பூசி போடுங்கள். கொரோனா தடுப்பூசி போடுங்கள். நோயை வெல்லுங்கள். நோயை வெல்லுங்கள். கூட்டத்தை தவிர்த்திடு. கூட்டத்தை தவிர்த்திடு. கொரோனாவை விரட்டிடு. கொரோனாவை விரட்டிடு. கூட்டத்தை தவிர்த்திடு. கூட்டத்தை தவிர்த்திடு. கொரோனாவை விரட்டிடு. கொரோனாவை விரட்டிடு. மாஸ்க் அணிந்தால். மாஸ்க் அணிந்தால். மரணத்தை வெல்லலாம். மரணத்தை வெல்லலாம். மாஸ்க் அணிந்தால். மாஸ்க் அணிந்தால். மரணத்தை வெல்லலாம். மரணத்தை வெல்லலாம். தனிமனித பாதுகாப்பு. தனிமனித பாதுகாப்பு. தேசத்தின் பாதுகாப்பு. தேசத்தின் பாதுகாப்பு. தனிமனிதனின் பாதுகாப்பு. தனிமனிதனின் பாதுகாப்பு. தேசத்தின் பாதுகாப்பு. தேசத்தின் பாதுகாப்பு. சார், சார் நல்லா இருக்கீங்களா? இந்த மாசம் பலமா இருக்கு. அப்புறம் எப்படி சார், எப்படி இருக்கீங்க? இது இங்க வர்ற வழியில போலீஸ்காரங்க தொல்லப்பா, அதுக்கு ஒரு மாஸ்க் வாங்கிட்டு வந்தேன். அடிக்கிற வேலை கொரோனா என்ன கொரில்லாவே வராது. பிரமாதமான வசனம் சொல்லியிருக்கீங்க. இது நாட்டு மக்களுக்கு புரிய மாட்டேங்குது. கொரோனா நல்ல கொரோனா குரலான்னு சொல்லி நல்ல ஜம்முன வசனம் எல்லாம் நல்லா பேசுறீங்க. இவங்க பாட்டு இவங்க என்னத்தையும் ஒன்று செஞ்சுட்டு கொண்டு அவேர்னஸ் அதுன்னு சொல்லி நம்ம இப்போ போகிறோம். நல்ல ஜோராக ஒரு குழுக்குழுன்னு ஜூஸை குடிக்கும். நம்ம இவங்க செய்கிற ஒரு அவேர்னஸ் மாதிரி நம்மளும் ஒரு அவேர்னஸ் செய்கிறோம். கொரோனா கிடையாது, ஒன்றும் கிடையாது. கொரோனா நம்மளுக்கு வந்தால் நம்ம கொரோனாவே செத்து போயிடும் அப்படின்னு நம்ம ஒரு அவேர்னஸை கொடுப்போம். நாட்டு மக்களுக்கு டோட்டல் இந்தியா ஸ்ப்ரெட் பண்ணுவோம். இப்போ என்ன செய்கிறோம், வாங்க நேராக கிளம்புவோம். இல்லை உங்களுக்கு வேலை இருந்தாலும் வேலைக்கு போங்க. நாளைக்கு எப்போ வரணும்னு சொல்லுங்கள். எந்த டயத்தில் ஆஜரானு சொல்லுங்கள், அந்த டயத்தில் நான் கரெக்டாக வந்துடுவேன். கிளம்பி நச்சுன்னு ஜமாய்க்கும், நல்ல சந்தோஷமாக இருக்கும். வாழணும், வேலையும் நல்லா பாருங்க. சந்தோஷமாக இருக்கும். ஆமாம், அவ்வளோதான். நமக்கு தேவை சந்தோஷமாக இருக்கணும், ஒன்றும் கிடையாது. கஷ்டப்பட வேண்டாம். ஆமாம், கஷ்டப்பட வேண்டாம். எதுக்கு கஷ்டப்படுங்க, ஃப்ரீயாக இருங்க, ஜாலியாக இருங்க. மக்கள் எல்லாருமே சந்தோஷமாக இருங்க, நமக்கு தேவை அதான். சரி சார், வாங்க சார், ஜூஸ் குடிக்க போவோம். என்னடா வேலை செஞ்சார, ஒரு மாசம் நானும் ஒன்றையும் காணும். நானே பெரிய கொரோனா, எனக்கு என்ன கொரோனாவா? ஏன் பெரிய கொரோனாவா? கொசு கடிச்ச மாதிரி டப்புன்னு பேரை போகிறார். மாஸ்க் போடுமோ இல்லை? என்ன அதை நோட்டீஸ் போடுங்க. அவர் விவசாயி, அவருக்கு நீங்கள் தான் எடுத்து சொல்லணும். அதை கொரோனாவை பற்றி சொல்லிடும். வெளியே எச்சுக்கிச்சுலாம் துப்பக்கூடாது. கொரோனா வந்து அதிக வேகத்தில் பரவிக்கிட்டு இருக்கு. எல்லோரும் உயிரையும் கொண்டுக்கிட்டு இருக்கு. எல்லோரும் பயந்துக்கிட்டு இருக்காங்க. நீ உன்பாட்டை அசால்ட்டாக வரேன். படிக்கலனாலும் நாங்கள் சொல்லதை வச்சு தெரிஞ்சுக்கோ. தடுப்பூசி போடணும். இப்படி நீ வெளியெல்லாம் மாஸ்க் இல்லாமல் வரக்கூடாது. ரெண்டு இடத்துல எச்சு துப்பக்கூடாது. இதெல்லாம் பண்ணனாலும் உயிர் பிழைப்பா, இல்லைன்னா வம்பா செத்து பேர போகிற. சரியா? சரி. இப்படி மாஸ்க் நீ எப்பவும் போட்டிருக்கணும். ஓகே. சில கொரோனாவுக்காக சில விழிப்புணர்வுகள் சொல்லிட்டு இருக்கோம். கொரோனா காலத்தில் இப்படி வெளியில் மாஸ்க் இல்லாமல் சுத்தாதீங்க. மாஸ்க் போடுங்க, நீங்களும் சேஃபாக இருங்க, வீட்டில் உள்ளவங்களும் சேஃபாக இருக்கட்டும். சரிங்களா? தம்பி இருக்க என்ன உடம்பு இல்லைன்னு சொன்னாங்க. அப்படியே நில, அப்படியே உட்காருங்க. தம்பி தம்பி என்ன இப்போ உடம்பு சொன்னாங்க? ரெண்டாம் பாக்கும் நல்லா இருந்த.
சரி ஆஸ்பத்திரி போமா போய் மெடிக்கல மாத்திரை வாங்கிட்டு வா தம்பி மருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் மருந்து சாப்பிடு ஹேண்ட்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன் சொப்ப கை யூஸ் பண்ணிக்கோம் கை மூணு வந்து கழுவு என்ன அரசு நெறிமுறைய கடைப்பிடி இந்த வரவங்கள நோட்டீஸ் கொடுத்தாங்கப்பா இதெல்லாம் விவரம்லாம் இருக்கு இதை படித்து பார்த்து அதுமாரி இருக்கும் என்ன பாதுகாப்பாக இருக்கும் கேட்டிருந்தா இன்னைக்கு இந்த நிலைமை தேவையில்லை சரி இனிமேலாவது நம்ம பாதுகாப்பாக இருக்கும் திருநெல்வேலி அரசு சட்டக்குழுலேருந்து ஒரு நோட்டீஸ் கொடுத்தாங்க நான் அது ரொம்ப அலட்சியப்படுத்தி தூர வீசிட்டேன் மதிக்கவே இல்லாத ஸோ அதுக்கான பின் விளைவுகளை வந்து நான் இப்போ ரொம்ப பெரிதளவு ரொம்ப அனுபவிச்சிட்டேன் ஸோ என்னுடைய நிலைமை வந்து மற்ற யாருக்கும் நான் வரக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறேன் அதே மாதிரி தமிழக அரசு சொல்கிற வழிகாட்டு நெறிமுறைகளை எல்லாமே நம்ம நல்ல முறையில் பின்பற்றி கொரோனாவை வெல்வோம் கைகளை சோப்பு போட்டு கழுவுங்கள் முகத்தில் மாஸ்க் அணியுங்கள் சமூக இடைவெளியை பின்பற்றுங்கள் கொரோனா தடுப்பூசி போடுங்கள் மரணத்தை வெல்லுங்கள் அடிக்கடி கை கழுவுவது அனைவரின் ஆயுட்கூட்டம் அடிக்கடி கை கழுவுவது அனைவரின் ஆயுட்கூட்டம் கொரோனா தடுப்பூசி போடுங்கள் நோயை வெல்லுங்கள் கொரோனா தடுப்பூசி போடுங்கள் நோயை வெல்லுங்கள் தவிர்த்திடு பாதுகாப்பு தேசத்தின் பாதுகாப்பு தேசத்தின் பாதுகாப்பு